லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆர்த்தி, அந்த பொம்பளை யார் என்னன்னு உனக்கு அடையாளம் தெரிஞ்சதா? இல்லத்த, உங்களுக்கு இல்ல. ஆர்த்தி, நானும் அவ முகத்தை சரியா பாக்கல. அதான் முகமே தெரியாத அளவுக்கு துணியை போட்டு கட்டியிருக்காளே, பத்தாததுக்கு கண்ணாடி வேற. அவ பேசினத பார்த்தா ஏதோ நார்த் இந்தியா லேடி மாதிரி இருக்கா. எப்படியாவது புடிச்சிடலாம் தான் நினைச்சேன். தப்பிச்சிட்டாளே. பரவாயில்ல, விடுங்கத்த. எப்படியும் அந்த பொம்பளைய பணத்தை எடுக்க விடாம நீங்க தடுத்துட்டீங்கல்ல. பணத்தை நீங்க எடுத்துட்டீங்க, அப்புறம் என்னத்த? அதுவும் கரெக்ட் தான். இன்னைக்கு இல்லைனாலும் இன்னைக்காவது ஒரு நாள் அவ மாட்டாமல இருப்பா. ஒப்ப பாத்துக்கிறேன், வா. ஸ்லிப் ஆகி குறி தவறுனனால அம்மா இன்னைக்கு தப்பிச்சது. நம்ம இவ்ளோ சீக்ரெட்டா பிளான் பண்ணது அத்தைக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தான் தெரியலையே. சமந்தி, சமந்தியம்மா, சொல்லுங்க சொல்லுங்க. சமந்தியம்மா, என்னாச்சு? எங்க போயிட்டு வரீங்க? நான் தானே. அது திருச்சில இருந்து என் சிநேகிதி ஒருத்தி வந்திருக்காங்க. அவ திடீர்னு தான் போன் பண்ணி சொன்னா. அதான் அவளை போய் பார்த்து பேசிட்டு வரலாமேனு வந்த. நாங்க பேச ஆரம்பிச்சா நேரம் போறதே தெரியாதுங்க. அதான் யார்த்தி, நான் வீட்ல இல்லாதப்போ அத்தைக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டு காஃபி டீன்னு போட்டு கொடுத்தியா? இல்லம்மா. என்ன பொண்ணு நீ! அத்தைய கண்ணு கருத்துமா இருந்து கவனிச்சுக்க வேணாமா? உன்னை விட்டு அவங்கள பாத்துக்கிறதுக்கு வேற யாரு இருக்காங்க? என்ன இப்படி இருக்க? விடுங்க சம்பந்தி, நாங்களும் ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தோம். போன வேலை சரியா நடக்காததுனால கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. எப்படியாவது புடிச்சிடலாம் தான் நினைச்சேன், ஆனா முடியல. என்ன ஆனாலும் சரி, அந்த விஷயத்தை
நான் சும்மா விட போறதில்ல ஆர்த்தி. தப்பிச்சு வந்திருக்க பக்கத்துல வெடிச்ச துப்பாக்கி என்ன வெடிச்சிருந்த என்ன கார்த்திக் கபோர்ட்ல கொஞ்சம் கேஷ் வச்சிருந்தேன் ஆனா இப்ப அதை காணுமா அதுல கிட்டத்தட்ட ஒரு 4 lakhs இருந்தது இப்ப கம்மியா இருக்கு மீதி 2 லட்சம் எங்க போச்சுன்னே தெரியல புருஷன் கிட்ட இருந்து பணத்தை எடுத்து நம்ம கேட்டதும் கொடுக்க பார்த்திருக்கா பெரிய கில்லாடிதான் அவ அந்த அளவுக்கு நீ ரகசியத்தை காப்பாத்துறிய கபோர்ட்ல வச்சிருந்த பணம் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல கண்டிப்பா இதை யாரும் தான் எடுத்திருக்காங்க நீ சொல்றது சரிதான் உன் பணத்தை எடுத்தது வேற யாரும் இல்ல எனக்கு அவசரமா கொஞ்சம் கேஷ் தேவைப்பட்டுச்சு அதான் எடுத்தேன் உன்கிட்ட சொல்லிட்டு தான் எடுத்திருக்கணும் நீ வீட்டில் இல்லாததுனால என்னால சொல்ல முடியல ஐயோ பரவாயில்லம்மா திடீர்னு பணம் காணுனதும் அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை ஒரு எமர்ஜென்சிக்காக எடுத்த பணம் கடைசியில் அது தேவைப்படாமலே போயிடுச்சு இந்தா உன்கிட்ட இருந்து எடுத்த 2 லட்சம் பரவாயில்லம்மா நீங்களே வச்சுக்கோங்க இப்ப எனக்கு தேவைப்படல வேணும்னா நான் வாங்கிக்கிறேன் இந்தா பத்திரமா கபோர்ட்ல வை இத பூஜை ரூம்ல விட்டுட்டு வந்துட்டேன் இந்தா இது உனக்கு வந்த லெட்டர் தானே வாங்கிக்கோ அத பத்தி எல்லாம் நான் உன்கிட்ட கேட்க போறது இல்லைன்னு வைங்க ஆனா உன்ன சுத்தி ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குதுன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது இந்த லெட்டரை நீ படிச்சப்பவே உன் முகம் மாறினதையும் நீ பதட்டமானதையும் நான் கவனிச்சேன் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கிற மாதிரி யாரோ ஒருத்தன் என்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல ஏதோ ஒரு பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு மட்டும் தெளிவா தெரியுது உன்னால இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்னு தான் நானும் பார்க்கறேன் வாங்கிக்கோ
உசுறு போய் உசுறு வந்த மாதிரி ஆயிடுச்சு. முருகா, மாதிரி எல்லாம் இல்லம்மா, கொஞ்சம் விட்டுருந்தா கோயிலே உன் கதை முடிஞ்சிருக்கும். நல்ல நேரத்துக்கு அத்த அப்படியே துப்பாக்கி எடுத்த போன லைட்ட தட்டி விட போய் அப்படியே வேற இடத்துல விழுந்துச்சு. இல்லன்னு பையி, நீ இன்னைக்கு காலி. நீ ஏண்டி சும்மா அதையே சொல்லி பயமுறுத்திட்டு இருக்க? நானே பணத்தை எடுக்க வந்தது நான் தானும் அத்த கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு நினைச்சிட்டு இருக்கேன். மேல மேல அதையே சொல்லிட்டு இருக்கான். இவ்ளோ கலவரத்துலயும் நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம், அத்தைக்கு உன்னை யாருனே அடையாளம் தெரியாததுதான். கண்டிப்பா அது நீதான் அங்க கண்டுபிடிக்க போறதே இல்லம்மா. நீ பயப்படாம இரு. ஆமால, அப்ப சரி அப்ப சரி. ஆனா நம்ம இவ்ளோ ரகசியமா எல்லா விஷயத்தையும் செஞ்சு லெட்டர் வந்ததுல இருந்து வானத்தி பணத்தை கொண்டு போற வரைக்கும் எப்படி அத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியலம்மா. அத விடுறி, இன்னொரு விஷயத்த கவனிச்சியா? நம்ம மிரட்டி பணம் கேட்டோங்கிறதுக்காக கட்டின புருஷன் கிட்ட இருந்தே ஆட்டையை போட்டுட்டு வந்திருக்கா இந்த வானத்தி. எவ்வளவு தைரியம் இருக்கா அவளுக்கு! வேற வழி, நம்ம அவளுக்கு வச்ச செக்மேட் அப்படி. எல்லாம் சரிடி, ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டும் இந்த தடவையும் அந்த பணம் நம்ம கைக்கு வரலையே, அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. மா, நீ இங்க இருந்து போன மாதிரியே வீட்டுக்கு ஒழுங்கா வந்து சேர்ந்ததே பெரிய விஷயம். இங்க பாரு, இதுக்கு மேல நம்ம இத பத்தி எதுவுமே பேச வேண்டாம், விட்டுறலாம். அத்தை அதே மனசுல வச்சுட்டு யார் இத செஞ்சாங்கன்னு அத்தை கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ. மா, நீயா போய் பயத்துல அவங்க கிட்ட எதுவும் உளறிடாத, புரியுதா? எல்லாம் புரியுது, நீ கொஞ்சம் சும்மா இரு. ஏதோ முக்கியமான விஷயமா வர சொன்னீங்க, என்ன விஷயமா? எனக்காக நீங்க ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்கம்மா. நீங்க உடனே ராஜேஸ்வரி வீட்டுக்கு போய் அவளை மீட் பண்ணணும். அந்தம்மா வீட்டுக்கா? ஏன், அவ வீடுன்னு அவ்வளவு பயமா என்ன? அப்படி இல்லம்மா, ரொம்ப வருஷமா உங்க கம்பெனிக்கு செங்கலோட சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப திடீர்னு சம்பந்தம் இல்லாம அந்த அம்மாவை போய் பார்க்க சொல்றீங்க, அதான் ஏன்னு எனக்கு புரியலம்மா. நீங்க உங்க பிசினஸ் சம்பந்தமா டீலர்ஷிப் கேட்டு அவங்களை மீட் பண்ற மாதிரியே அங்க போங்க. ஆனா அங்க உங்களுக்கான வேலை அது கிடையாது. என்னம்மா குழப்புறீங்க? பிசினஸ் சம்பந்தமா போய் பார்க்க சொல்றீங்க, ஆனா அது என் வேலை இல்லைன்னு சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியலையம்மா. நான் புரியற மாதிரி சொல்றேன். நீங்க அங்க போறதே அந்த ராஜேஸ்வரியோட மருமக அந்த வீட்டுல எப்படி இருக்கா என்ன பண்றான்னு கண்காணிக்கிறதுக்காக தான். இதோ இந்த பெண்ல கேமரா பிக்ஸ் ஆயிருக்கு, இத நீங்க உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க. நீங்க அந்த ராஜேஸ்வரி வீட்டுக்கு போய் பேசுறப்போ இந்த பெண்ல இருக்கிற கேமரா பட்டனை அழுத்தினா போதும், அங்க நடக்கிறதே எல்லாம் வீடியோவா என்னால இங்க இருந்து பார்க்க முடியும். முக்கியமா அந்த ராஜேஸ்வரியோட மருமகளை நான் பார்க்கணும். அவளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் உங்களை அங்க அனுப்புறேன். நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பான நோக்கத்தோடையும் உங்களை நான் இதை செய்ய சொல்லல. நான் அப்படிலாம் ஒண்ணு நினைக்கலம்மா. நீங்க ஒரு விஷயத்தை செய்ய சொல்றீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்ன நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரியே இந்த வேலையை நான் செய்யறேம்மா. நல்லதுங்க, நீங்க இன்னைக்கே ராஜேஸ்வரி வீட்டுக்கு போய் அவளை மீட் பண்ணுங்க. உங்க பாக்கெட்ல கேமரா இருக்கிறது ஞாபகம் இருக்கட்டும். சரிம்மா, நான் உடனே போய் அவங்கள பாக்குறேன். நான் வர்றேம்மா. வானதிக்கு ஏன் போன் போக மாட்டேங்குது? போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வேற வருது. என்ன காரணமா இருக்கும்னு ஒன்றும் தெரியலையே. மேடம். ஆ, வாங்க உட்காருங்க. மேடம், என்னோட ப்ராடக்ட்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு பாருங்க. வணக்கம் சார். வணக்கம். மேடம், என்னோட செங்கல் கம்பெனிக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். பிரைஸ் குவாலிட்டி இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது மற்ற கம்பெனியை விட 10% பெட்டரா இருக்கும். உங்களுக்கு அடிஷனலா தர்றேன்.
கார்த்திக் சார் நம்ம ஆபீஸ்ல மீட் பண்ணி சாம்பிள் கொடுக்கட்டுமா? இல்ல, என்கிட்டே கொடுங்க. நாளைக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. சரிங்க மேடம். நீ காஃபி கொண்டு வர மாட்டியா? பானதி, இப்படி குடு. சம்பந்தி அம்மா தான் இதெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்றாங்கல்ல, நீ ஏன் திரும்ப திரும்ப இந்த வேலையெல்லாம் செஞ்சு அவங்களை கஷ்டப்படுத்துற? குடு. இந்தா குடி, எடுத்துட்டு போய் குடு. வானதிக்கு அங்க ஏதோ பிரச்சனை போல இருக்கு. கார்த்திக் பண்ண தப்ப வானதி என்கிட்ட சொல்லி என்னை காப்பாத்தினதுக்காக வானதி அந்த வீட்டுல டார்ச்சர் பண்றாங்க போல இருக்கு. பாவம் வானதி, அவ சந்தோஷம் கெட்டு போக நான் காரணம் மறந்துட்டேனே. கடவுளே, அந்த அன்பான பொண்ணுக்கு என்னால பிரச்சனை. நான் அவசரப்பட்டு அந்த வீட்டுக்கு போய் தப்பு பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றது? நம்மளால ஏற்பட்ட பிரச்சனையே நாம தான் சரி பண்ணணும். எப்படி சரி பண்றது? இவங்க மறுபடியும் பிரச்சனை பண்றதுக்கே வராங்களா? நில்லுங்க, எங்க வந்தீங்க? உங்களுக்கு இங்க என்ன வேலை? தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம போயிடுங்க, இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஐயோ ராஜேஸ்வரி, நான் பிரச்சனை பண்றதுக்காகலாம் வரல. நீங்க என் வீட்டுக்கு வந்து பேசுறதுக்கு எந்த விஷயமும் இல்ல. நீங்க தயவு செஞ்சு போலாம். நான் உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பல. நான் பேச வேண்டியிருக்கு. என்ன பேசணும்? வானதிய பத்தி பேசணும். வானதிய பத்தி நீங்க என்ன பேச போறீங்க? வானதி என்னால பெரும் துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற, அத பத்தி பேசணும். வானதி இந்த வீட்டுல வெறும் துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு யார் சொன்னது உங்களுக்கு? சில விஷயங்களை நம்மளால யூகிக்க முடியும். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். வானதி எனக்கு போன் பண்ணி சொல்லி என்ன அரெஸ்ட் விஷயத்துல இருந்து காப்பாத்தினத என் மனசுலயே வச்சுக்கிட்டு இருந்திருக்கணும். அத இங்க வந்து பேசிருக்க கூடாது. உன்னையும் உன் பசங்களையும் நான் திட்டிருக்க கூடாது. எப்படி உங்களால இருக்க முடியும்? நீங்க தான் என் மேல பகையை வளர்த்து வச்சிருக்கீங்களே. என்னை திட்டுறதுக்கு, குற்றவாளி ஆக்குறதுக்கு, பழி சொல்றதுக்கு நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எப்படி நீங்க அதை விடுவீங்க? செஞ்சத தெளிவா செஞ்சுட்டு இப்ப ஏன் தெரியாம பண்ண மாதிரி இங்க வந்து நிக்கிறீங்க? எல்லாம் இந்த அப்பாவி பொண்ணு வானதுக்காகத்தான், அவ சந்தோஷத்துக்காகத்தான்.
என்னோட சந்தோஷத்துக்கு இப்ப என்ன குறை? நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். நிறைய பொண்ணுங்க பண்ற தப்பு இதுதாம்மா. சந்தோஷமா வாழாம தான் சந்தோஷமா வாழற மாதிரி நடிச்சு மத்தவங்களையும் நம்ப வச்சுக்கிட்டு இருப்பாங்க.